ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆர்பன் கார்டன் ஏவிஆர் 151 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன ஃபால்ட்டுக்குனா பிளிங்கிங் ஃபால்ட் தான் வந்தது ஆஸ் யூஷுவல். ஸோ இது வேற ஒரு கஸ்டமர். இந்த வீடியோவில் ரெண்டு கஸ்டமர் பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமர் வந்து ஆம்போடு அனுப்பியிருக்காரு. ஸோ இது வந்து இன்னொரு கஸ்டமர், ஒரு போர்டு மட்டும் அனுப்பியிருக்காரு. ஸோ என்னோட செக்ஷனில் வந்து ஆம்ப் எந்த பிரச்சனை இல்லை, போர்டு மட்டும் தான் ப்ராப்ளம், அதனால் போர்டு மட்டும் பார்த்தாங்கன்னு அனுப்பியிருக்காரு. ஸோ இந்த ஆம்பை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த போர்டை நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதையும் இதிலே போட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். இது 151, இது 161S. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மாடல் இது, இருந்தாலும் இதில் வந்து கம்பேட்டபிள் ஆகும், அதை நம்ம போட்டு செக் பண்ணியே பார்த்துடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ ஆன் பண்ணியாச்சு, ஆரஞ்சு லைட் வந்துருச்சு. இதில் என்னென்னா கஸ்டமர் இன்னொன்று நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணது என்னென்னா, இந்த இடத்துல ஆன் ஆகலை நம்பிக்கை இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இந்த பவர் பட்டனே உள்ளே போயிட்டுருக்கு, இது ஒர்க்கே ஆகலை, ஃபங்க்ஷனே ஆகலை. ஸோ அதனால் இதில் இன்னொரு வழி என்னென்னா ரிமோட்டில் ஆன் பண்ணலாம், அப்படி இல்லைனா ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட் மோட் ப்ரெஸ் பண்ணாக்க ரீசெட் ஆகும். ஸோ இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், சாஃப்ட் மோட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஒயிட் லைட் வந்துட்டு நம்மளுக்கு ரீசெட்டுன்னு டிஸ்பிளேயில் வந்து காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரீசெட் ஆகும். ஆனால் இந்த கேஸில் வந்து இது இதுக்கும் ரெஸ்பாண்ட் ஆகுது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வரல, இமீடியட்டாக வந்து பிளிங்காக வர முடிச்சிச்சு. ஸோ இது வந்து சிவியர் ஃபால்ட் இருக்குது. ஸோ இது என்னென்னு நம்ம ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன கண்டிஷன் உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி பவர் சப்ளை வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த கெப்பாசிட்டர் வந்து மாற்றி போட்டிருக்காங்க, வேல்யூ மஸ்ட் பி அதிகமாக தான் இருக்கணும். ஸோ இது என்னென்னு நம்ம பார்த்தோம்னா பவர் சப்ளையில் ப்ளஸ் எச்டிஎம்ஐ போர்டு கண்டிஷனும் கொஞ்சம் பேடாக தான் இருக்குது. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி க்ளீனாக இருக்க மாதிரி இருந்தாலும் இந்த போர்டு வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவானது. ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் போய்டும், ரொம்ப கோல்டாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் போய்டும், லீக்கி காம்பவுண்ட் ஏதாவது இருந்தாலும் ப்ரொடக்ஷன் போய்டும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஆம்ப் பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் 151, 161, 171 இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டாக இருந்தாலும் இமீடியட்டாக வந்து ஆரஞ்சு லைட்டு பிளிங்க் ஆகும். ஸோ அதோட டைமிங்கு ப்ளஸ் ஸ்பீடு எல்லாமே தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் என்னென்னா நம்ம வந்து இப்போ இந்த ஃப்ரண்ட் பேனல் டிஸ்பிளே வந்தாக்கா ஒரு கேஸு, வரலனா ஒரு கேஸு, இது ஸ்லீப் மோடு போனால் ஒரு கேஸு, போகலனா ஒரு கேஸு, ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்து இதை ஃபால்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யாராவது இது வந்து மந்த்லி வந்து நிறைய வந்துட்டுருக்கும். இப்போ நான் வந்து நேற்று ஈவினிங் கூட ஒரு செட் அட்டன் பண்ணேன், ஜேபிஎல் ஏவிஆர் 101, ஜேபிஎல் ஏவிஆர் 101 சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான், ஒரே சிம்டம்ஸ் தான் வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நம்ம வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபால்ட்டு வந்து இண்டிகேஷன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும் இது என்ன மாதிரி ஃபால்ட் இருக்கணும், ஏன்னா அந்தளவு நான் அட்டன் பண்ணி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ ரெகுலராக இந்த மாடல் வந்துட்டு இருக்கிறதுனால அதிகமாக வீடியோவும் போகிறதில்ல, நான் நிறைய வந்தவனே அட்டன் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இப்போது இது வந்து என்ன கண்டிஷன் ஒன்றுன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை க்ளீன் பண்ணலாம். பவர் சப்ளை க்ளியர் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் எச்டிஎம்ஐ போர்டை க்ளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆம்பர் செக்ஷன் எல்லாமே பக்கவாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ 1 by 1 வரலாம். பவர் சப்ளை வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு பின் பாயிண்ட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இன்னொரு சின்ன விஷயம், இந்த மீட்ரு ஒன்று புதுசாக வாங்கியிருக்கேன். இது வந்து 3-in-1 மீட்டர், ஸ்கோப்போடு வரும். ஸோ இந்த மீட்ரு எதுக்குன்னா நம்ம வந்து இப்போ வெளியே எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுறதுன்னா இந்தமாதிரி ஸ்கோப்பு வந்து ஆண்டியாக எட்டு போக முடியாது, ஆனால் இந்த மீட்டரில் எட்டு போகலாம். சிக்னல் வந்து வெளியே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து மேட்சிங் ஸ்பீக்கர் இருக்குன்னு சொல்ல முடியாது, அதனால் ஸ்கோப் இருந்துச்சுன்னா சிக்னல் எப்படி வருது, நாய்ஸ் ஆகுறது, எல்லாமே இருந்து எல்லாமே செக் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து வோல்டேஜும் செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே மல்டிமீட்ரு, இது ட்ராவலிங் எனக்கு கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து நான் ப்ரைமரியாக தான் யூஸ் பண்ணுறேன் சர்வீஸ்க்கு. ஸோ இந்த மீட்ரு இல்லாமல் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டாக வேணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கியிருக்கேன். எல்லாத்துக்குமே இதை தான் எட்டு போகிறேன் வெளியேருந்து இப்போ. ஸோ இப்போ என்னென்னா இது இங்கேயே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், இது இந்த இடத்த விட்டு போகாது. ஸோ இந்த மீட்ரு மட்டும் வெளியும் சரி இங்கேயும் சரி இது டுவெல் பர்பஸாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ப்ளஸ்ஸு இந்த கேசடெக் வந்து பாயினியர் CT3000. ஸோ இது வந்து நான் ஒரு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தேன், அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது சொன்னேன் இது குவாலிட்டி பிடிச்சிருக்கு, நீங்கள் இதை சேல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சேல் பண்ணும்போது எனக்கு சொன்னார், நான் இமீடியட்டாக இதை வாங்கிட்டேன். ஸோ இப்போ இது என்னோடய பர்பஸ்க்காக நான் வச்சுருக்கேன், இது எனக்கு பிடிச்ச அமைப்பு, அதனால் நான் வந்து இதை வச்சுருக்கேன். ஸோ இது வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், அதை ஆசைப்பட்டு தான் நான் ரெடி பண்ணும்போதே கேட்டுட்டு எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருந்தேன், அவர் கரெக்டாக சொன்னார், நான் திரும்ப வாங்கிட்டேன். ஸோ அதை இப்போது என்னோடய யூஸ்க்கு வச்சுட்டேன். ஓகே, நம்ம இந்த ஆம்ப் விஷயத்தில் ஸோ இந்த ஆம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு ஸ்க்ரூவே மிஸ்ஸிங்கு போர்டில், அதனால் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த போர்டு பின்னாடி வருது பாருங்கள். ஸோ அதனால தான் நம்மளால் பவர் பட்டன் ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போ இதை இந்த போர்டு பேக்கில் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ இப்போ ஆன் ஆகும், ஆனால் இமீடியட்டாக ஆஃப் ஆகிட்டு அதேமாரி பிளிங்க் ஆகுது. ஸோ இது நம்ம வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் பை வோல்டேஜ்லாம் கரெக்டாக வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து டாப் ஆங்கிளில் வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஸ்டாண்ட் பை வோல்டேஜ்லாம் கரெக்டாக வருதானு.
ஸோ இப்போ இந்த மீட்ரு கொஞ்சம் டிஸ்பிளே பெருசாக இருக்கிறதுனால இது உங்களுக்கு க்ளீனாகவே தெரியும் டிஜிட்டல் இருக்கிறதுனால. ஸோ இப்போ உங்களுக்கு நான் இந்த மீட்டர்லேயே காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஆஸ் யூஷுவல் நம்ம கிரவுண்டு வந்து எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கேஸில் இப்போ நம்ம இதிலலாம் என்னென்னா ஒன் பை ஒன்னாக செக் பண்ண முடியும். ஒரு ஒரு வாட்டியும் ஆன் பண்ணி ஆன் பண்ணிட்டு செக் பண்ண முடியும். இந்த இடத்துல லைட் இண்டிகேஷனை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த செட்டு வந்து ஆனில் இருக்கா இல்லையான்னு. ஸோ இப்போ இதை நான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கேன். நம்மளுக்கு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் வருதா இல்லைன்னு தெரியணும். ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் வந்து 5 வோல்டேஜ் கரெக்டாக வருது. இதில் 2 ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் வரும். ஸோ 5 வோல்ட் இந்த பின்லேயும் வருது, 5 வோல்ட் இந்த பின்லேயும் வருது. இதில் ஸ்டாண்ட் பை வோல்டேஜில் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து செட்டு ஸ்டாண்ட் பை லைட்லேருந்து எல்லாமே வருது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வந்து ஓவர்லோடு ஓவர் டிடெக்ட்டு, ரெண்டாவது மூணாவது வந்து ஜிஎன்டி இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. 4வது ஜிஎன்டி, 5வது வந்து 7 வோல்டு. இதில் 3 பின்னு 7 வோல்டு வரும். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணுற மாதிரிங்க அந்த 7 வோல்டு வருதான்னு பார்த்துடலாம். ஓகே, 7.4 7.4. ஏன்னா ஒன்றுத்தில் வந்துச்சுன்னா அது 3 பின்னில் வந்துடும். நான் திரும்ப 3rd pin டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ 7.4 வந்துருச்சு. இதில் -7 வோல்டு வருதான்னு பார்க்கணும். இப்போ திரும்ப ஆன் பண்ணுற மாதிரிங்க. சாரி, 12 வோல்டும் கரெக்டாக வருது. ஸோ இங்கே +12 வோல்டு. +12 வோல்டும் கரெக்டாக வருது. இது நம்மளுக்கு ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் ரெண்டும் பக்கமாக இருக்குது. இது இல்லாமல் ஆம்பு ஷெடோன் இதெல்லாம் இருக்கும். இப்போ மெயின் வோல்டேஜ் வந்து ஆம்பு செக்ஷன் இது தான். இது 40 வோல்டு, 36லேருந்து 40 வோல்டுக்குள்ளே வரும். ஸோ அந்த வோல்டேஜ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஓகே, 39.6 வரைக்கும் போயிட்டு வருது பாருங்க. அப்படின்னா 40 வோல்டு, அது ஸ்டேபிள் ஆச்சுன்னா 40 வோல்ட் ஆகிடும். ஓகே, 40 வோல்ட். இதில் ஒரு நல்ல விஷயம் பாருங்கள், இப்போ இவ்வளோ இதெல்லாம் ஒர்க்கு மாற்றிக்கிடுவோம். இந்த இடத்துல எந்த ஒரு ஃபால்ட் இல்லை, எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக HDMI போர்டுக்கு போயிடலாம். HDMI போர்டில் தான் அடுத்தது ஃபால்ட் இருக்கணும். ஏன்னா வந்து நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எதனாலன்னு. ஸோ இதில் வந்து இனிஷியல் நம்ம இருக்கிற எல்லாத்துலேயுமே உங்களுக்கு க்ளோஸ் அப் வியூவில் காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த இடத்துல கெப்பாசிட்டருங்க ப்ளஸ் காம்போனண்ட்டோட ஸ்டேட்டஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்கள் எப்படி ஃபங்கஸ் ஆகி போயிருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இந்த மாடலுங்கெல்லாம் நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணது என்னென்னா, கெப்பாசிட்டரே வேல்யூ அதிகமாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது கீழே ஃபங்கஸ் ஆகிட்டு கண்டினியூட்டி ஆகிடுது. கண்டினியூட்டி ஆகிறதுனால இது ஷார்ட்டிங்கு நினச்சிட்டு இமீடியட்டாக வந்து ப்ரொடக்ஷன் போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டர் இதெல்லாமே எடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தாவே இது கிளியர் ஆகிடும். சப்போஸ் இந்த கெப்பாசிட்டர்லாம் எடுத்துட்டு பிறகு கிளியர் ஆகலைன்னா இந்த செக்ஷனில் தான் வேற எங்கேயோ ஃபால்ட் இருக்குது. ஸோ எல்லோரும் மாற்றுற மாதிரி இந்த கெப்பாசிட்டர் இமீடியட்டாக மாற்றிடாதீங்க. நம்ம ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் அங்கேருந்து இங்கே வருது இல்லையா, இப்போ இங்கேருந்து இந்த போர்டுக்கு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதை மாற்றணும். ஸோ இந்த போர்டு முதல்ல க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் போர்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். இதில் பார்க்கும்போதே தெரியும் இந்த இடத்துல இந்த ஒரு கெப்பாசிட்டர் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ ஆப்வியஸாக இந்த ஒரு கெப்பாசிட்டர் லீக் ஆகிருந்தால் இந்த மூணுமே சேர்த்து மாற்றிடலாம், அது பிரச்சனை இல்லை. ப்ளஸ் இந்த இடத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கெப்பாசிட்டர் மெயின் ஃபில்டர் கெப்பாசிட்டர் லீக் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற கெப்பாசிட்டர் லீக் ஆகிருக்கு. இதில் இருக்க ஆயில் சப்ஸ்டன்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து போகவே இல்லை. இந்த இடத்துல ஃபங்கஸே ஆகிருக்கு பாருங்கள். ஸோ க்ரீன் கலர் ஒரு கலர் டிஸ்கலரேஷன் தெரியுது பாருங்கள். இதெல்லாமே ஃபங்கஸ் தான். கம்ப்ளீட்டாக இதில் இருக்க லிக்விடு வந்து லீக் ஆகிட்டு இந்த இடத்துல அந்த டஸ்ட்டோடு சேர்ந்து இது இந்த மாதிரி ஆகிடும். இதில் வந்து வோல்டேஜ் லீக் ஆகும், ப்ளஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடும் கனெக்டிவிட்டியோட. அதனால் வந்து நம்மளுக்கு வோல்டேஜு டிடெக்ட் ஆகிட்டு இமீடியட்டாக ஃபால்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுது இது. ஸோ இந்த கெப்பாசிட்டி எல்லாமே மாற்றுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதை மாற்றிட்டு நம்ம வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு பிறகு இதுக்கப்புறம் இதெல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் அதில் இந்த மூணு கெப்பாசிட்டி மாற்றிருக்கேன். எடுத்த உடனே இந்த கெப்பாசிட்டி மாற்றினா ஒர்க் ஆகிடும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. இதை மூணு மாற்றிருக்கேன். அந்த மூணு கெப்பாசிட்டி இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஃபிக்ஸ் ஆகாதுன்னு. ஸோ இதில் வந்து நிறைய கேஸ் வந்து நிறைய இது தான் பண்ணுவாங்க. இமீடியட்டாக எடுத்த உடனே அந்த மூணு கெப்பாசிட்டரை மாற்றிடுவாங்க, மாற்றின ஒர்க்காகும் நினச்சிக்கிட்டு. ஆனால் பாருங்கள் திரும்ப அதே ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் போர்டில் வந்து டீப்பாக செக் பண்ணாதான் என்ன ஃபால்ட்டுன்னு தெரியும். இது ரொம்ப சென்சிட்டிவான போர்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து சுவிட்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ணிடலாம். இதில் வந்து எல்லாத்துக்குமே வோல்டேஜ் போதா, எதனால் ட்ரிகர் ஆகுதுன்னு இதுக்கப்புறம் தான் நம்ம செக் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. வாங்க அதை பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓரளவு வந்து இந்த லைட் இண்டிகேஷனில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இப்போ தெரியும் பாருங்கள்.
ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும், இங்கே ஆன் பண்ணும்போது இங்கே லைட் எரியும், இதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே போர்டு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த இடத்துல பண்ண போகிறேன். ஸோ இங்கே நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா, இனிஷியல் வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்ட்பை வோல்டேஜ் கரெக்டாக போயிட்டு இருக்கு, அதனால இது பிரச்சனை இல்லை. ஸ்டாண்ட்பை வோல்டேஜ்லேருந்து இங்கே 3.2 வோல்ட் கரெக்டாக போதான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3.2 வோல்ட் கரெக்டாக போகுது சிபியூக்கு. ஸோ இதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த இடத்துல செக் பண்ண வேண்டியது நெகட்டிவ் வோல்டேஜும் பாசிட்டிவ் வோல்டேஜும் கரெக்டாக போதான்னு. இப்போ நான் ஆன் பண்ணுற மாதிரிங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 12 வோல்ட் கரெக்டாக வருது, இன்புட் ஆகுது. இந்த இடத்துல நெகட்டிவ் வோல்டேஜ் செக் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் -12 வோல்ட்டும் கரெக்டாக போயிட்டுருக்கு. இந்த இடத்துல 7 வோல்ட் ரயிலில் நம்ம செக் பண்ணும்போது இதுவும் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இங்கே ஏதாவது ஷார்ட் இருந்தாக்கா இந்த கெப்பாசிட்டிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இங்கேயே வோல்டேஜ் ஷார்ட்டேஜ் ஆகும். ஸோ அது வந்து ட்ரிகர் ஆகிட்டு நம்மளுக்கு ஆம்பர் செக்ஷனில் வோல்டேஜ் உடனே ஷட் ஆஃப் ஆகுறதுக்காகும். ஆனால் இங்கே எந்த ஷார்ட்டும் இல்லை, கிளியராக ஆகுது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து போர்டு ஷட் ஆஃப் சிக்னல் கொடுக்குது. ஷட் ஆஃப் சிக்னல் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, போர்டு இந்த போர்டிலேருந்து தான் வருது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பவர் டவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு பின்னு. ஸோ பவர் டவுன்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள். இந்த பின்னில் தான் நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து ஷட் ஆஃப் ஆகுது தெரியும். இப்போ நான் திரும்ப ஆன் பண்ணுறேன் பாருங்கள் இதை. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேபிளாக 2.2 வோல்ட் கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது தான் ஷட்டப் சிக்னல். நம்மளுக்கு வந்து பவர் ஆன் சிக்னல் இந்த இடத்துல பாருங்கள். இப்போ நான் ஆன் பண்ணும்போது 3.2 வோல்ட் நம்மளுக்கு கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த 3.2 வோல்ட் கட் ஆன உடனே பவர் ஆஃப் சிக்னல் வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகிட்டோன்னு இமீடியட்டாக பவர் சப்ளை கட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து செக் பண்ண வேண்டியது, பவர் இந்த போர்டிலேருந்து நம்மளுக்கு ஷட் ஆஃப் சிக்னல் வருதான்னு, ப்ளஸ் பாட்டம் போர்டிலேருந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் சிக்னல் வருதான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருக்குது. இது வந்து நிறைய பேர் யாரும் சொல்லவே மாட்டாங்க, நான் சொல்கிறேன் எதனாலனா. ஸோ என்ன தான் நம்ம சொன்னாலும் கஸ்டமர் வந்து நம்மளோட திறமையை பார்த்துட்டு நம்மக்கிட்ட கொடுக்க விரும்புகிறாங்க, அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃப்ளக்கு வந்து இது யூஎஸ்பி இது. ஸோ இது எடுத்தாலும் ஒன்று, இருந்தாலும் ஒன்று, இதால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து உடனே இதை கழட்டி விட்டதுனால தான் ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓகே, இது வந்து நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்னு யாருமே சொன்னதில்லை. ஆனால் இப்போ என்னென்னா ஓரளவு எல்லாமே பார்த்துட்டாங்க, இப்போ அவங்களே வந்து நம்மளுக்கே சொல்கிறாங்க இந்த மாதிரி இதை பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி அதை பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ இப்போ பாருங்கள் இதை நான் திரும்பவும் கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். ஸோ அப்பவும் வந்து இமீடியட்டாக நம்மளுக்கு ஆன் ஆகி ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ப்ளக் வந்து கழட்டி விட்டாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இது நான் ஆன் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆப்ஷனல் தான் இன்புட்டு. ஸோ நம்ம வந்து இந்த போர்டில் இப்போ மற்றதெல்லாம் செக் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து எது இதெல்லாம் வீக்காக இருக்குது, என்ன இந்த இடத்துலலாம் ட்ரிகர் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பண்ண போகிறேன். எதுக்காகனா, ஸோ இது ஒரு டைமும் ஆன் பண்ணி நம்மளுக்கு வோல்டேஜ் போதான்னு செக் பண்ணும்போது ரொம்ப டைம் டிலே ஆகும், வீடியோ எடுத்துகிட்டு அதை பண்ண முடியாது. ஸோ அதை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் இந்த பவர் சப்ளை கெப்பாசிட்டர் நம்ம மாற்றணும். ஸோ இது இப்போது பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்மளுக்கு சப்ளை கரெக்டாக வருது. ஸோ மற்றதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதை பார்க்கலாம் லாஸ்ட்டாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இருக்கிற எல்லா கெப்பாசிட்டருமே மாற்றிருக்கேன். எதுக்காகனா வந்து இப்போ ஆல்ரெடி எல்லாமே மாற்றி தான் ஆகணும், வீக்காக இருக்குது, அது ஒரு விஷயம். ப்ளஸ் இன்னொரு விஷயத்துக்காகவும், ஸோ நான் வந்து ஃபால்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டேன், ஆனால் ஃபால்ட்டை வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கேப்ஸும் மாற்றிருக்கேன். எதுக்காகனா, நிறைய பேர் வந்து இப்போ நம்ம வீடியோ பார்த்தோ இல்லை வேற ஒரு வீடியோ பார்த்தோ நான் வந்து எடுத்த உடனே எல்லா கெப்பாசிட்டர் மாற்ற ட்ரை பண்ணி பேட் எல்லாமே ரிப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது ஸ்பெஷல் வீடியோ. நான் முதல்லயே டிசைட் பண்ணிட்டேன், இந்த 3 கெப்பாசிட்டர் பண்ணது வந்து இந்த 3 கெப்பாசிட்டருமே நிறைய பேர் வீடியோ பார்த்து முதல்ல இதை தான் மாற்றுவாங்க. ஸோ இங்கே பேட் டேமேஜ் ஆகிடும்னா போர்டு கம்ப்ளீட்டாக டெட் ஆகிடும். ஸோ அதனால தான் முதல்ல இதை காமிச்சேன். அதுக்கப்புறம் இப்போ கம்ப்ளீட்டாக இருக்கிற எல்லா கெப்பாசிட்டருமே மாற்றிருக்கேன், ஒன்று விடாமல். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் எல்லாமே டிஃபெக்ட், கேப்ஸ் எல்லாமே லீக் ஆனது எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா அடியிலேயே உங்களுக்கு வந்து கரோஷனான ஆயில்லாம் தெரியும். ஸோ இப்போ இதில் வந்து பவர் கொடுத்துருக்கேன், இப்போ என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ சேம் அதே கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இது ஃபால்ட்டு கிளியர் ஆகிற வரைக்கும் அது இப்படியே தான் இருக்கும். ஃபால்ட்டு என்னென்ன வந்து உங்களுக்கு இதுக்கு அப்புறம் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கெப்பாசிட்டர் மாற்றினா சரியாயிடும்ன்ற ஒரு பேடு இதுவில் வந்து நீங்கள் அசம்ஷனில் வீடியோ பார்த்துட்டு டைரெக்டாக கெப்பாசிட்டர் மாற்றிடாதீங்க. ஒரு ஒரு செட்டில் ஒரு ஒரு ஃபால்ட் இருக்கும். இந்த செட்டுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஏதாவது ஒரு ஃபால்ட்னா பிளிங்க் ஆகிறது தான். அது எந்த இடத்துல வேணால் இருக்கலாம், எந்த செட்டில், எந்த சின்ன சின்ன காம்பனண்ட்டாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம்.
போர்ட்லேயே இருக்கலாம், பாட்டம்ல இருக்கலாம், பவர் சப்ளையும் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் பிளிங்க் தான் ஆகும். ஸோ எடுத்த உடனே டேரெக்டாக கெப்பாசிட்டர் மாற்றிட்டோம்னா ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கறதோ இல்லை வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இந்த மாதிரி மாற்றினா ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்கறதோ அது வந்து பாயிண்ட்லெஸ் தான். ஸோ க்ளீனாக செக் பண்ணி எந்த பார்ட்ஸ் போயிருக்கோ அதை க்ளீன் பண்ணி எந்த பின்லேருந்து ப்ரொடக்ஷன் போகுது, எங்கேருந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ண தான் முடியும். ஸோ நான் வந்து ஸ்பெஷலாக இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பண்ணியிருக்கிறதுக்கு டேரெக்டாக இப்போ இந்த கண்டிஷனில் இதெல்லாம் மாறினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எங்கே ஃபால்ட் இருக்கும்னு நான் பார்த்துட்டேன். ஸோ எதுக்கு நான் வந்து இப்போ அதை காமிக்கலன்னு திரும்ப அதை காமிச்சிட்டா நம்மளோட இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் மைனூட்டாக கற்றுக்கினது டேரெக்டாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக பிகினர்ஸில் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி அட்டன் பண்ணும்போது என்னங்கன்னா பிகினர்ஸ் வந்து டேரெக்டாக அதை மாற்றிட்டு போகும்போது அவங்களுக்கு திரும்ப வேறு ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிப்பாங்க. அதுவே வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் விட்டுட்டா அவங்க வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்துச்சுன்னா அவங்க மறக்கவே மாட்டாங்க. அதுதான் ரீசன். ஸோ நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி தான் கற்றுக்கணும்னு நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போது நான் அந்த ஃபால்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஃபால்ட் டிஃபெக்ட் காம்பவுண்ட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் அந்த காம்பவுண்டை எடுத்துகிட்டு நான் ஃபால்ட் வந்து மறைக்க போகிறது இல்லை, அந்த ஃபால்ட் காம்பவுண்ட் எடுத்துறான் அது எப்படி செக் பண்ணி என்ன ஃபால்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து காமிக்கல. ஸோ அதுதான் இதில் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதை நான் வெளியே எடுத்துகிட்டு மாற்றிட்ட பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ உங்களுக்கு நான் ஸோ இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு போர்டை பார்க்கும்போதே தெரியும் ஒரு காம்போனண்ட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அது, இந்த காம்போனண்ட்டு தான் அது. ஸோ இது வந்து டேக் ஐசி ப்ளஸ் டேரக்ட் ஐசி, ஆப்டிக்கல் ப்ளஸ் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் ஐசி. இது என்ன இருக்குன்னா இங்கே இருக்கிற கெப்பாசிட்டிலாம் லீக் ஆகிடுது, இதுலேருந்து ஒரு வோல்டேஜ் போகிற ப்ராப்ளமும் வந்திருக்கு, ப்ளஸ் லெக்கும் கரோஷன் ஆகிட்டு ஒன்றுக்கு ஒன்று இன்டர்னலாக ஷார்ட் ஆகிருக்கு. அதாவது வந்து இந்த கரோஷன் லிக்விட் உள்ளே போயிட்டு இங்கே உள்ளே போயிட்டு கண்டினியூட்டி ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஐசியை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க பாருங்கள் அந்த ஐசி. ஸோ இப்போ இந்த ஐசி புது ஐசி போட்டோன்னா எனக்கு வந்து ஃபால்ட்டு கிளியர் ஆகிடுச்சு. நான் எப்படி இதை கண்டுபிடிச்சேன்றதை வந்து நான் காமிக்கலை, ஏன்னா அதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது நான் ஐட் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் தான். இப்போ இந்த போர்டில் வந்து இதுக்கு முன்னாடி பவர் பட்டன் உள்ளே போயிட்டுருந்துச்சு, அதை நான் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது பவர் பட்டனும் ஒர்க் ஆகும், செட்டு வந்து டிஸ்பிளே வந்து எல்லாமே ஆன் ஆகுது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வோல்டேஜ் ஷார்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன தான் கெப்பாசிட்டர் மாற்றினாலோ நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகாது. இதுதான் ரீசன். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே க்ளீனாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இன்புட் அவுட்புட் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துலாம் இது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கஸ்டமர் போர்டு எடுத்து இதில் போட்டு செக் பண்ணிடலாம். ஸோ நான் இன்புட் அவுட்புட்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஹெச்டிஎம்ஐ ஆப்டிக்கல் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சவுண்ட் பண்ணி பார்த்ததில் நான் கொடுத்த அப்சர்வேஷன், ஸோ நான் இப்போ பார்த்த அப்சர்வேஷனில் என்னென்னா ஹெச்டிஎம்ஐயில் ப்ராப்ளம் இருக்குது இன்னமும், சவுண்ட் எல்லாமே வருது, சவுண்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஹெச்டிஎம்ஐ 4 கொடுத்துருக்கேன், சவுண்டு வந்து வருது பாருங்க. சோ இதுல ஆப்டிக்கலும் நல்லா வருது. ஆனா இப்ப நான் வந்து இந்த HDMI பாருங்க வீடியோ அவுட்புட் வரல, எதுலையுமே வந்து வீடியோ அவுட்புட் வரல. ஸோ நம்ம இந்த மாதிரி வால்யூம் ஏற்றும் போதே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா இங்க வீடியோ அவுட்புட் வந்துடும், OSD பிளாக் ஸ்கிரீன்ல வந்துடும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ப்ளஸ் ஹெச்டிஎம்ஐ 4 மட்டும் தான் ஒர்க் ஆகுது. இப்போ நான் ஹெச்டிஎம்ஐ 3 கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஹெச்டிஎம்ஐ 4 வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ ஹெச்டிஎம்ஐ 3 இருக்குது, ஹெச்டிஎம்ஐ 3 வந்து சிக்னலே டிடெக்ட் ஆகலை. ஸோ ஹெச்டிஎம்ஐ 3 இருக்குது, ஹெச்டிஎம்ஐ 3 இப்போ நம்மளுக்கு வந்து சிக்னலில் இங்கே பாருங்கள் மல்டி சேனல் PCM இருக்குது, ஆனால் சிக்னல் வந்து என்ன ஃபார்மேட்டில் 2.1 3.1 சேனல் வந்து பிக்கப் ஆகலை, ஜஸ்ட் மல்டி சேனல் PCM மட்டும் இருக்குது. நம்ம சரவுண்ட் மோடை மாற்றினா அது கூட நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ நான் HDMI 2 கொடுக்குறேன் பாருங்கள். இதில் இப்படி தான் சில சமயம் வந்து ஐசி மால் ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இப்போ HDMI 2 கொடுத்துருக்கேன், HDMI 2 வந்து நம்மளுக்கு சுத்தமாக டிடெக்ட் ஆகலை. ஸோ அதேமாரி வீடியோ அவுட்புட்டும் ஆகலை. இப்போ நான் HDMI திரும்ப 4 கனெக்ட் பண்ணுறேன். ஸோ திரும்ப லாஸ்ட் HDMI போர்ட்டில் இருக்குது, நம்ம HDMI 4 கனெக்ட் பண்ணி பார்த்துலாம். இந்த மாதிரி சம்டைம்ஸ் வரும் ப்ராப்ளம், ஒரே ஒரு போர்ட்டு மட்டும் தான் ஒர்க் ஆகும், மற்ற எதுலேயுமே ஒர்க் ஆகாது, ப்ளஸ் வீடியோ அவுட்புட்டும் வராது. இந்த இடத்துல மல்டி சேனல் விஷயம் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். இப்போது இது எல்லாமே கிளியர் ஆகிட்டு கூட நம்மளுக்கு இன்னும் HDMI ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த ஐசி, ஏன்னா சிங்கிள் ஐசி தான் இதில் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது, அவுட்புட்டு இருந்தாலும் சரி இன்புட் இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும். இப்போ இதில் ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்ட்டு மட்டும் தான் ஒர்க் ஆகுது, மற்ற 3 ப்ளஸ் அவுட்புட் ஒர்க் ஆகல. ஸோ அதனால் இந்த ஐசி நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதை மாற்றிட்டு உங்களுக்கு நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு போர்டு பார்க்கணும், ஏன்னா இதை நம்ம
ஸோ எலாபரேட்டாக நம்ம வந்து எல்லாமே காமிச்சிட்டு இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும், வீடியோவும் பெருசாகிடும். ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த ஐசியை மாற்றிட்டு உங்களுக்கு நான் இந்த இடத்துல அவுட் புட் வரலன்னா இங்கே கொஞ்சம் ரிப்போ பண்ணேன், ஆனால் அதில் எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஆனால் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகலை இந்த ஒரு போர்ட்டு தவிர. இந்த மாதிரி ஆகிறது ரொம்ப ரேர் கேஸு, ஏதாவது வந்து லைட்னிங் கிட்டோ இல்லை ஓவர் வோல்டேஜோ இல்லை செட்டா பாக்ஸ் ப்ராப்ளமோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கேஸ் வரும். ஸோ இப்போ ஓகே, இதை நான் மாற்றிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் குயிக் அண்ட் ஸ்வீட்டாக. ஸோ இதை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இந்த ஐசி பாருங்கள், இது வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டேன். இங்கே என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா, இந்த இடத்துல நான் ஐசி எடுக்க போய் இந்த ஃபஸ்ட்டு பின் நம்பர் ஒன்று வந்து பேடை ரிப்பாக ஆகிடுச்சு, அதனால் ஜம்பர் கொடுத்து அந்த இடத்துல க்ரீனிங்க்கு மாஸ்க் போட்டு சீல் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல். ஸோ ஓல்டு டிஃபெக்ட் ஐசி வந்து இது தான். ஸோ இதில் வந்து நான் ஒரு பக்கம் வந்து ஆல்ரெடி ரீடச் கொடுத்துருந்தேன் இந்த பக்கம். ஸோ அது யூஸ் இல்லை, ஆனால் இந்த ஐசி ஃபால்ட்டாக இருந்ததுனால நம்ம எடுத்து மாற்றியாச்சு. இப்போ இது வந்து அவுட்புட்லேருந்து இன்புட் எல்லாமே பக்கம் ஒர்க் ஆகுது. இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், டிஸ்பிளேலேருந்து எல்லாமே இப்போது நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த கேஸை ஃபுல்லாகவே நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி போட்டாகணும். ஸோ அந்த நம்மளுக்கு வீடியோ வந்துருச்சு பாருங்கள், பாலி மேத்தத்து ஓஎஸ்சி மெனுவில் வந்து எல்லாமே வருது பாருங்கள். ஸோ இப்போது நம்ம மோடம் மாற்றினாலோ ஆப்டிக்கல் வச்சாலோ கரெக்டாக சென்ஸ் ஆகிட்டு இமீடியட்டாக வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள், ஸோ நம்ம எஃப்எம்மில் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு போர்ட்டாகவும் செக் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஹெச்டிஎம்ஐ 2 கனெக்ட் பண்ணுறேன். ஹெச்டிஎம்ஐ 2 போர்ட்டு தான் இந்த இடத்துல ரிப்பேர் ஆகிடுச்சு. ஹெச்டிஎம்ஐ 2 வந்து நம்ம இங்கேயே செக் பண்ணிக்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையா. ஸோ இப்போ ஹெச்டிஎம்ஐ 2 தான் இருக்குது. நான் வந்து இப்போ ஹெச்டிஎம்ஐ 1, இது வந்து நம்மளுக்கு ஹெச்டிஎம்ஐ 2. ஹெச்டிஎம்ஐ 2 என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இங்கே பாருங்கள் 3.4.1. ஸோ இது 44 kHz நான் ஸ்டீரியோ மோடு ப்ளே பண்ணியிருக்கேன். சாங் வந்து மாற்றிட்டேன், சாங்கு அதே சாங் வந்து காப்பிரைட் கிளைம் ஆகிடும்னால தேவையில்லாமல் நம்ம இது பண்ண வேணான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஸோ ஹெச்டிஎம்ஐ 1-2 பக்கம் ஒர்க் ஆகுது. மற்றதெல்லாம் ஹெச்டிஎம்ஐ 4 வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 2 எடுத்து எல்லாமே ஒர்க் ஆகும். நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஐசி வந்து மாற்றினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இமீடியட்டாக ரீட் ஆகிட்டு சிக்னல் வந்துடும். அவ்வளோதான், இந்த செட்டு வந்து இப்போதைக்கு நம்ம பேசிக்காக மற்றது எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டாகணும். ஸோ பாட்டம் போர்டிலேருந்து மற்றது எல்லாமே க்ளீன் பண்ணோம். ப்ளஸ் இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் சரியில்லை, கரெக்டாக ஒர்க் ஆகலை. அதை வந்து நம்ம பண்ணணும். இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஆடாக இருக்குது. இப்போ நான் எவ்வளோ ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள், ஆனால் இது ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணி இப்போ கரெக்டாக போடணும், உட்கார வைக்கணும். ஸோ இது ஒரு வேலை இருக்குது. ப்ளஸ் இந்த கெப்பாசிட்டரை மாற்றணும். ஸோ இது வந்து 10 volt 5600 UF கெப்பாசிட்டர். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக போட்டாகணும். பாட்டம் போர்டில் எல்லாமே க்ளீன் பண்ணி பக்காவாக ரீஃபிட்டிங் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி இந்த போர்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த போர்டு வந்து இந்த கஸ்டமருது, இது வந்து வேறு ஒரு கஸ்டமருது. ஸோ இந்த கஸ்டமரோட போர்டை நம்ம ஓப்பன் பண்ணி இது என்ன கண்டிஷனில் இருக்குது, ஸோ இதில் வந்து நம்ம போட்டு இதை செக் பண்ணி பார்த்துடலாம். அட் அ டைம் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டம் ஒர்க்கு எல்லாமே செக் பண்ணி பார்த்துடலாம். வாங்க அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மெசேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. வந்து அவரோட டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ இவரும் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அவாய்ட் எலக்ட்ரானிக் ஆஃபீஸ். ஸோ ஐ ரெகுலர்லி வாட்ச் யுவர் ரிப்பேர் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் வீடியோஸ் அண்ட் ஐ அப்ரிஷியேட் யுவர் எஃபோர்ட் அண்ட் டைம் அண்ட் எஜுகேட்டிங் பீப்புள் வித் யுவர் டெக்னிக்கல் நாலேஜ். ஸோ இதுதான் வந்து மெசேஜ். ஐ ஹாவ் ஆர்மன் கடன் எவ்ஆர் 161 மாடல் அண்ட் ரீசன்ட்லி இட் ஆரஞ்ச் லைட் ஸ்டார்ட் பிளிங்கிங் opening power up and tried the fault to be fault to the DSP section of the HDMI board. So the DSP IC CS49 is powered with 3 volt and 1 volt rails. The short is on all 15 pairs of 1 volt VDC pins and one VDC buck converter chip itself. I have removed the inductor between the buck converter and the DSP IC to identify the shorted section. The buck converter is safe and the short is narrowed down to the DSP IC 1 volt supply rail. All 15 passive
பவர் சப்ளை பின்ஸ் 1 volt ஆர் கனெக்டட் த கிரவுண்ட் த்ரூ த 15 amps 0.1 mF SMD கேப் அண்ட் த அடிஷ்னல் 100 UF எலக்ட்ரோலிட்டிக் கேப்ஸ் ஐ ரிமூவ் த எலக்ட்ரோலிட்டிக் கேப்ஸ் அண்ட் இன்ஜெக்டட் 1 volt அண்ட் ரயில் அண்ட் இட்ஸ் ஒன்லி ட்ராயிங் 90 mA கரண்ட் விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 90 mW பவர் ஸோ as this heat is not sufficient to really heat up any component in the DSP circuitry I will not locate any heated components the faults could be with one of the 15 SMD caps or the DSP IC itself all this stage I have watched over your WhatsApp and you advised me to courier the board to you I am sending the HDMI board through courier for the repair as I am confident that you are the most competent and knowledge person with the best regards Gangadhar P so back la our address irukku I am not sure but this is short in the DSP section might have happened while inserting HDMI cable while Unis is live just guess ஓகே மெசேஜ் வந்து க்ளீனாக கொடுத்துருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் க்ளீனாக கொடுத்துருக்காரு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இதை வந்து தனியாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஸோ இங்கே வந்து பக்கன் நோட்டர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காரு அது எங்கே நான் இங்கே இருக்கு பாருங்கள் ஸோ இங்கே உங்களுக்கு இங்கே பார்த்தாவே தெரியும் பக்கன் நோட்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள் ஸோ நம்மளுக்கு தேவையான பக்கன் நோட்டர் வந்து இந்த இடத்துல இருந்து அவர் எடுத்துட்டுருக்காரு எடுத்துட்டோடனே நம்மளுக்கு வந்து இந்த இந்த ரயில் வந்து கட் ஆகிடும் ஸோ நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து எல்லாமே செக் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ வாங்க இதை ஓப்பன் பண்ணிடலாம் இது வர டேப் இந்த பக்கம் நோட்டு தான் டேப் பண்ணி ஓட்டிருப்பாரு அநேகமாக இந்த இண்டக்டர் காயிலாக இருக்கும் ஓகே இண்டக்டர் காயில் ப்ளஸ் பேடு வந்து ரிப் ஆகலை எங்கேயும் ரிப் ஆன மாதிரி எதுவும் தெரியல ஸோ அதனால் நம்ம இதை ப்ரொசீட் பண்ணலாம் ஒரு கேப்பும் இருக்குது ஸோ வாங்க இந்த போர்டு நம்ம முதல்ல வெளியே வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ நான் இதை வந்து ரெடி பண்ணுறது சாரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்மளுக்கு மிஸ் ஆன காம்போனண்ட் என்னென்னா இங்கே ஒன்று இந்த இடத்துல ஒன்று இது ரெண்டு தான் எடுத்திருக்காரு ஸோ இந்த இடத்துல இண்டக்டர் வரும் இந்த இடத்துல கெப்பாசிட்டர் வரும் கெப்பாசிட்டர் வந்து இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர் ஸோ இது ஷார்ட்னு சொல்லியிருக்காரு ப்ளஸ் இந்த பிளேஸ் ஷார்ட்னு சொல்லியிருக்காரு கெப்பாசிட்டர் ஷார்ட்டுன்னு தெரியல ஸோ இண்டக்டரும் ஷார்ட் ஆகிருக்கு காமிக்குது அதனால் இண்டக்டர் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஷார்ட்டு போகல அப்படின்னு சொல்லியிருக்காரு 1 volt இன்ஜெக்ட் பண்ணியும் பார்த்துருக்காரு கிளியர் ஆகலை ஸோ இதுதான் அவரோட அப்சர்வேஷன் டிஎஸ்பி ஐசியும் ஃபால்ட்டாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நம்ம வந்து முதல்ல இந்த இண்டக்டர் பிளேஸில் வந்து எடுத்துட்டு பிறகு என்ன பொசிஷன் காமிக்குதுன்னு பார்க்குறோம் மீட்டர் வந்து கண்டினியூ மோட்டில் தான் இருக்குது ஆனால் இண்டக்டர் இடத்துல வந்து நம்மளுக்கு ஷார்ட்டு காமிக்கல ஸோ இந்த கெப்பாசிட்டி இருந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 58 ohms காமிக்குது ஆனால் ஷார்ட் இல்லை இப்போ ஷார்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இது வந்து எந்த ஸ்டேஜுக்கு போகுதுன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த சேஃப்டி பின் எடுத்துக்கிறேன் இந்த சேஃப்டி பின்னில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டச் பண்ணும்போது இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.4 ohms போகுது ஆனால் ஷார்ட் இருந்தால் ஷார்ட் காமிக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் வேறு ஏதாவது ஒன்று எடுத்தேன்னா ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு காமிக்கும் ஷார்ட் இருந்தால் ஷார்ட்டுன்னு காமிக்கும் ஆனால் 47 ohmsஸோ இல்லை 35 ohmsஸோ அது ஷார்ட் இல்லை 25 ohmsஸோ ஷார்ட் இல்லைன்னா ஷார்ட் இல்லைன்னு தான் வரும் ஓம்ஸ் ரீடிங்கில் ரீட் ஆகும் ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு ஷார்ட் வந்து காமிக்காது ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நான் டச் பண்ணுறேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஷார்ட் காமிக்கல ஆனால் ரீடிங்கில் ரீட் ஆகுது இந்த மீட்டர் எப்படின்னா நம்மளுக்கு 100 ohms வரைக்கும் ஷார்ட் இருந்தால் ஷார்ட்டுன்னு காமிக்கும் இல்லைனா வந்து ரீடிங்கில் ரீட் ஆகும் ஓம்ஸ் ரீடிங்கில் ஸோ 100 ohms வரைக்கும் 100 ohmsலேயே ஷார்ட் இருந்துச்சுன்னா 100 ohms ஷார்ட் இருக்குன்னு ரெட் லைட் எரியும் ஸோ அதுதான் இந்த மீட்டரோட ஃபெசிலிட்டி ஸோ இப்போ நான் வந்து இங்கே டிஎஸ்பிக்கு போகிற பவர் சப்ளை கெப்பாசிட்டி செக் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல வந்து 58 ohms அதே மாதிரி தான் ட்ரா ஆகுது ஓம்ஸில் ஸோ டிஎஸ்பி ஐசிக்கு பாட்டம் சைடில் இருக்கிற கெப்பாசிட்டி செக் பண்ணும்போது இது 48 ohmsல ஷார்ட்டாக இருக்குது காமிக்குது இது ஷார்ட்டுன்னு சொல்ல முடியாது ட்ராவில் இருக்குது ஸோ இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் இது டிஎம்எஸ் ஐசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 ohmsலேருந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஷார்ட் மாதிரியே தெரியும் ஆனால் ஷார்ட் வந்து பீப் அடித்தால் தான் ஷார்ட்டு டிஸ்சார்ட்டுன்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இண்டக்டர் இந்த இடத்துல போட்டுட்டு
இந்த போர்டை திரும்ப இந்த கெப்பாசிட்டரை மாற்றிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பவரில் கொடுத்து. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இனிஷியலாக இந்த மாடல் அட்டன் பண்ணும்போது 151, இதுவும் 151 நினச்சி தான் இதை ஹோல்டிங்கில் வச்சுருந்தேன். ஆனால் இது கட்சியில் பார்த்தா 161. ஸோ இதில் வந்து 151 இந்த ஃப்ளக் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியுமா பார்த்தா முடியும். எப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பவர் எல்லாமே சேமு, இந்த இடத்துல ஹீட் சென்சாரும் சேமு, ப்ளஸ் இங்கே இருக்கிற டேக்கு, இந்த இடத்துல வர ரிலே சர்க்கியூட் எல்லாமே சேமாக தான் இந்த இடத்துல ஃப்ளக் வரும். ஃப்ரண்ட் பேனல் உட்பட எல்லாமே சேம் தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளக் இருக்கும். இந்த ஃப்ளக் வந்து நம்மளுக்கு வீடியோ போட போகும். ஆனால் இந்த ஃப்ளக் வந்து நம்மளுக்கு ப்ளூடூத் நெட்ஒர்க் மாடலுக்கு போகிறது. ப்ளூடூத் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆனால் ப்ளூடூத் எடுத்து விட்டால் கூட அந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா, ப்ரைமரியாக இந்த ஃப்ரண்ட் பேனல் கனெக்ட் பண்ணிவிட்டு, வீடியோ போர்டு கனெக்ட் பண்ணிட்டு, பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிவிட்டு, இந்த சவுண்ட் செக்ஷனை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஆம்பில் நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த ஃப்ளக்கு, இந்த ஃப்ளக்கு, இந்த ஃப்ளக்கு. ஸோ இந்த ஃப்ளக்கு, இந்த ஃப்ளக்கு, இது ரெண்டு ஃப்ளக்கு. இதில் இருக்கிறத அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம் இதில் மாற்றி. ஸோ இதை நம்ம சீட்டிங் உட்கார வைக்க போகிறதுல இந்த போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போர்டை நம்ம உட்கார வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதை நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட்டிட்டு அதில் மாட்டிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரிங்க. ஸோ நான் இன்ஃபார்ம் பண்ணதான், இந்த போர்டு வந்து சைடில் வச்சுருக்கேன், அது வந்து ஃபிக்ஸடு. ஸோ இப்போ வந்து இதுக்கு வருவோம். இந்த இடத்துல வந்து நான் இண்டக்டரை திரும்ப ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல கெப்பாசிட்டர் நான் மாற்றிருக்கேன், 100 UF 16 volt கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான், ஃப்ரண்ட் பேனலோட ஸ்ட்ரிப்பு, வீடியோ போர்டுது, ஸோ டேக்கு, ப்ளஸ் வந்து ப்ரொடக்ஷனு, ப்ளஸ்ஸு இந்த 12 volt பவர் சப்ளை, இந்த இடத்துல வர 12 volt பவர் சப்ளை ஃபுல் ரயல்ஸு, ப்ளஸ் தெர்மல், ஸோ எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு ப்ளூடூத் வந்து ஆக்சலரி தான். ப்ளூடூத் வந்து நம்ம லேட்டாக பார்த்துக்கலாம், செக் பண்ணும்போது தான் தேவை. ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம HDMI போர்ட் எல்லாமே மிஸ் இதில் வந்து போர்ட்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அந்த போர்டே வெளியே வந்திருக்கும். அவுட்புட் போர்ட்டே எங்கே இருக்குது நம்ம இப்போ அது இப்போதைக்கு அதை நம்ம செக் பண்ண வேண்டியதில்லை. இந்த போர்டு ஃபிக்ஸ் ஆகிட்டா அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். ஸோ கனெக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு இமீடியட்டாக இந்த மாதிரி வருது. நான் இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ பவர் கொடுத்த உடனே இமீடியட்டாக பிளிங்காக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்துட்டு இவ்வளோ நேரம் நிற்குது, உடனே அதுக்கப்புறம் டிவைஸ் ஸ்லீப்பில் போகுது. ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா இமீடியட்டாக வந்து டிஸ்பிளேவோ வராமல் பிளிங்க் ஆச்சு. ஆனால் இதில் பாருங்கள் டிஸ்பிளே வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு போகுது. ஸோ இதுதான் சிம்டம்ஸ், பேசிக் சிம்டம்ஸ், ஒரு ஒரு போர்டுக்கும் எங்கே ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே ஃபால்ட் இல்லை, போர்டில் தான் ஃபால்ட் இருக்குது, ஆனால் பிளிங்க் ஆகுது. ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக செக் பண்ணணும். ஒரு கஸ்டமர் சொன்ன மாதிரி ஃபால்ட் எங்கேயோ இருக்கலாம், வேறு எங்கேயோ இருக்கலாம். ஸோ நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து செக் பண்ணிட்டு வரலாம். ஆல்ரெடி வீடியோ ரொம்ப 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 பெருசாக போச்சு. ஸோ நான் வந்து இதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஃபால்ட் எங்கே இருந்தால் இங்கேயே காமிக்கிறேன், இல்லை வேறு எங்கேயா இருந்தால் அந்த ஃபால்ட்டு நம்ம என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் மீட்டர் ஹூக் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு வாட்டியும் இதுலேயும் அதே மாதிரி தான் ஆன் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது என்னென்னா, முதல்ல மீட்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ ஓரளவு உங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி ரீடிங். ஸோ ஓகே, இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த இடத்துல நம்மளுக்கு இண்டக்டரில் வந்து ஷார்ட் இருக்குன்னாரு. ஆனால் இந்த இடத்துல இப்போ நான் ஆன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ ஏற்கனவே இந்த இடத்துல லைட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் 1 volt ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இங்கே 1 volt இருக்குன்னா இந்த இடத்துல 1 volt இருக்கணும். ஸோ ஓகே, எக்ஸாக்டாக 1 volt இருக்குது, ஆனால் இங்கே செட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ 1 volt இங்கே கட் ஆஃப் ஆகிடுச்சு. 1 volt நிற்கிறதுனால, 11 voltage கரெக்டாக நிற்கிறதுனால இங்கே நம்மளுக்கு ஐசி ஷார்ட் இல்லை. டைரெக்டாக நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வேலையை பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஐசி சர்க்யூட் ஷார்ட் இல்லை, இதை தவிர வேறு எங்கே ஷார்ட் இருக்குது அப்படின்னு நம்ம தேடி பார்க்கணும். ஸோ இனிஷியல் வோல்டேஜ் இந்த போர்டில் இதுக்கு முன்னாடி செக் பண்ண மாதிரி இந்த இடத்துல நம்ம எல்லாமே செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்மளுக்கு 5 volt ரயில் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஸ்டாண்ட் பை வோல்டேஜ், 5 volt ரயில் கரெக்டாக வருது. ஸோ 12 volt எல்லாமே கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆன் பண்ணுற பாருங்க, 12 volt கரெக்டாக இருக்குது, -12 volt கரெக்டாக வருது. ஸோ +7 volt கரெக்டாக வரணும். ஸோ அதுவும் செக் பண்ணிடலாம். ஓகே, +7 volt கரெக்டாக வருது. இந்த இடத்துல 8 volt வரணும், -8 volt, +8 volt. ஸோ ரெண்டுமே கரெக்டாக வருது. இந்த வோல்டேஜில் இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பக்கம் நூற்றுலையும் நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே 7 volt ஓப்பன் ஐசிக்காக 7 volt வரும், இதையும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஓகே, 7 volt. ஸோ நம்மளுக்கு வோல்டேஜ் சைடில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் SMS பாட்டம் செக்ஷன் எல்லாம் நல்லா இருக்குன்னு. ஸோ இந்த போர்டில் வந்து வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த பக்கம் நோட்டும் நல்லாயிருக்கு, கெப்பாசிட்டரும் நல்லாயிருக்கு, ஐசியும் நல்லாயிருக்கு. வேறு என்ன ஷார்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐசி ஷார்ட்டில் இருந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமாக இருந்துச்சு இந்த போர்டில். ஆனால் இந்த போர்டில் ஐசி ஷார்ட்டில் இருக்கான்னு நம்ம இதுக்கப்புறம் தான் தேடணும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. எதுக்கும் நம்ம கண்டினியூட்டி மோடில் போட்டுட்டு
எல்லா கெப்பாசிட்டரும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், கெப்பாசிட்டர் ஏதாவது ஓப்பனில் இருக்கான்னு. ஏன்னா அவர் அதுவும் சஸ்பெக்டில் சொன்னார், கெப்பாசிட்டர் ஓப்பனாக ஏதாவது இருந்துக்கிற மாதிரி கூட இருக்குது, செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அதுவும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து டேரெக்டாக எல்லாமே ப்ளஸில் டச் பண்ணுறேன். ப்ளஸில் போட்டோன்னே ரீடிங் வந்து ஏறி போயிட்டே இருக்கு பாருங்கள். இதுவே நெகட்டிவில் டச் பண்ணும்போது ஓன் நோம்ஸில் ஷார்ட் ஆகுது. ஸோ ப்ளஸில் வேல்யூ கரெக்டாக ஏறி போயிட்டே இருக்குது. இது 300 ஓம்ஸில் ஜங்ஷன் ஆகுது பாருங்க, ஓம்ஸில் ரீடிங்கில். ஸோ இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே இருக்கிற கெப்பாசிட்டிலாம் கூட டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வீக்காக இருந்தாக்கா சவுண்டில் நாய்ஸ் வரும், இல்லை சவுண்டு வராமல் போகும், இல்லை ப்ரொடக்ஷனில் போகும். ஆனால் வந்து ஷார்ட்டிங் காமிக்காது. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஷார்ட்டிங் இல்லை, ஷார்ட்டிங்கை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. இருந்தாலும் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். இதில் வேறு ஏதாவது ஐசி தான் போயிருக்கணும். எனக்கு கெப்பாசிட்டி எல்லாமே இந்த இடத்துல ஆயில் சர்வீஸ் எதுவுமே இல்லை, லெக்ஸ் எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருக்குது, அதிலேயே தெரிஞ்சிடும். ஸோ அது நெகட்டிவ் ரயில், அதனால் மைனஸில் ஜங்ஷன் ஆகுது. இது பாசிட்டிவ் ரயில், இது நெகட்டிவ் வந்து ஜங்ஷன் ஆகும். ஸோ கெப்பாசிட்டி எல்லாமே செக் பண்ணியிருக்கு, பெருசு எல்லாமே அதெல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா, எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிற எல்லா சின்ன சின்ன டைனி எஸ்எம்டி கப்ஸ் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே செக் பண்ணணும், ப்ளஸ் ஐசி செக் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் ஆஃப்லைனில் வச்சுக்கிட்டு நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு பின் பாயிண்ட் பண்ணிட்டு அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், என்ன ஒரு ஃபால்ட் இருக்குது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம இதுக்கப்புறம் தான் நான் டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கணும். ஸோ இது டைம் எடுக்கும், ஏற்கனவே வீடியோ ரொம்ப பெருசாகிடுச்சு, இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க பார்க்குறேன். ஸோ இதுக்கப்புறம் டெஸ்டிங் பேஸ் இருக்குது. ஸோ அதை நான் ஃபால்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுற பாருங்க. ஸோ இதை ஃபைனலாக முடிச்சுட்டேங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. ஸோ இதை வந்து எங்கே ஃபால்ட் இருக்குன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது யதார்த்தமாக வந்து ஃபால்ட் மாட்டிச்சு. இந்த இடத்துல பாருங்கள் ரேம் ஐசி, இந்த ரேம் ஐசியில் என்னென்னா நம்ம செட்டு ஆனில் இருக்கும்போது இதில் வோல்டேஜ் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆச்சு, இப்போ ஆஃபில் இருக்கும்போது பாருங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எல்லாமே 3.3 volt அப்படியே ஸ்டேபிளாக. இப்போ செட்டு வந்து ஸ்லீப் மோடில் தான் இருக்குது, ஸ்லீப் மோடில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 3.3 volt கரெக்டாக வந்து மெயின் ஐசிக்கும் இதுக்கும் கம்யூனிகேட் ஆகிட்ருக்கு. ஸோ டிஎஸ்பி வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு, ப்ராசஸும் ஆகிட்ருக்கு, நம்மளுக்கு வந்து பக்காவாக இதில் இருக்குது. இதில் என்னென்னா நம்மளுக்கு ஏதாவது ஒன்றத்தில் வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆனாலோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஐசியில் இந்த இடத்துல வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகாது, அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கணும். ஸோ என்னோட கேஸில் இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா இந்த ஐசி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து டிஃபெக்ட் ரேமு. ஸோ இந்த ரேமில் வந்து என்ன ப்ராப்ளம்னா இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் இந்த கெப்பாசிட்டியில் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிடுச்சு, ஒரு டவுட்டில் தான் எடுத்து மாற்றினேன். ஏன்னா வேறு எல்லா இடத்துலையும் செக் பண்ணுற எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ கடைசியில் சரி ஓகே ரேம் தான் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இதை மாற்றி பார்க்கலாம் பண்ணேன். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி யூனிட்டில் இந்த அந்த மாதிரி போர்ட் டைப்பில் ரேம் வந்து ஃபால்ட் ஆகுது, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ சஸ்பெக்டில் எடுத்து மாற்றினா ஓகே ஆகிடுச்சு. இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபால்ட் இருந்துச்சுன்னா டிவைஸ் ஸ்லீப்னே வராது, அதுவே செட் ஆஃப் ஆகிடும். இப்போ பக்காவாக இருக்குது, சவுண்டு கொடுத்தா சவுண்டும் வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 5-channel ஸ்டீரியோவில் நான் ஆப்டிக்கல் கொடுக்கல. ஸோ ஆப்டிக்கல் கொடுத்து நம்ம செக் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்டிக்கல் கேபிள், ஓகே நான் இன்புட் அவுட்புட் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஓகே இப்போ ஆப்டிக்கல் கேபிள் வேலையை எடுத்துட்டேன், அது இதுக்குள்ளே போயிட்டு மாட்டிட்டு இருந்துச்சு, அதனால நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்போ நாங்கள் ஃப்ளக் பண்ணுறோம் பாருங்க இந்த இடத்துல ஆப்டிக்கல் பின்ன. ஸோ எல்லாத்துலேயுமே சவுண்டு பக்காவும் வருது. ஸோ நம்ம எல்லா ஸ்பீக்கரும் நான் டெஸ்ட் பண்ணேன், இப்போ தான் எல்லாமே வந்து சவுண்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட் சவுண்டில் வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது, அதை மட்டும் நம்ம இந்த கெப்பாசிட்டரை வந்து செக் பண்ணால் தெரிஞ்சிடும் எதில் வந்து லோவாக இருக்குன்னு. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டர் கஸ்டமருக்கு எல்லாமே மாற்றியே கொடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு ப்ரைமரி ஃபால்ட் வந்து சரியாயிடுச்சு, இப்போதைக்கு இது ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா யூஎஸ்பி வந்து கனெக்ட் பண்ணிட்டு யூஎஸ்பி. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் யூஎஸ்பி வந்து ஆப்ஷனல் தான், ப்ளூடூத் ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கனெக்ட் பண்ணாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை கனெக்ட் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது, இது எடுத்து விட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அது வந்து இந்த மாதிரி இன்புட் வரதுலாம் ஆக்சிலரி, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கூட அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபால்ட்டு, இல்லை ப்ளூடூத் மாடியூலில் ஃபால்ட்டு, இல்லை யூஎஸ்பி மாடியூலில் ஃபால்ட்டு, அதால் வந்து செட்டு போகுதுன்னா பெட்டர் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதோட இதை எடுத்து விட்டுட்டு மற்றதெல்லாம் ப்ரைமரி யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இது ஃபிக்ஸ் பண்ண போனீங்கன்னா அது நெட்ஒர்க் மாடியிலோட கனெக்டில் இருக்கும். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பி வந்து இந்த நெட்ஒர்க் மாடியில் கனெக்டில் இருக்கும், இதோட இது டைப் இருக்கிறதுனால
ஏதாவது ஒரு ஃபால்ட்னா இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஒர்க் ஆகும்போது. அப்படி இல்லை இதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணால் கம்ப்ளீட்டாக டெட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பவர் சப்ளையில் கம்ப்ளைண்ட் தான் பார்க்கலாம். மற்றபடி டேட்டா சைடில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இதை எடுத்து விட்டுருங்க, அதுதான் சேஃபு. ஓகே, இப்போதைக்கு இது பக்கா ஒர்க் ஆகுது. நம்ம வீடியோ அவுட்புட் HDMI இன்புட்லாம் கொடுக்கணும். அதுக்கு இந்த போர்டை நம்ம வெளியே எடுத்துகிட்டு பாட்டமில் ஏதாவது ஒரு புஷ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டா இந்த போர்டை ஸ்கிப் பண்ணிட்டு இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரிஜினல் போர்டு இதில் கொடுத்துட்டு இந்த கஸ்டமருக்கும் இதை அனுப்பிடணும், அந்த கஸ்டமருக்கு இதை போட்டுட்டு பக்காவை அனுப்பிடணும். ஸோ இதெல்லாமே நான் முடிச்சுட்டு இந்த ஸோ இந்த போர்டை நான் வெளியே எடுத்துகிட்டு HDMI போர்டை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காம் பாருங்கள் HDMI ஒர்க் ஆகுதான் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த போர்டு கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு HDMI கனெக்ட் பண்ணிட்டு HDMI ஒர்க் ஆகுதான் நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டா மற்றதெல்லாம் முடிச்சிடலாம் வாங்க. ஸோ ஓகே, நான் இந்த போர்டை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி கஸ்டமர் கொடுத்த நோட்டையே நான் வந்து பாட்டமில் அடியில் கொடுத்துட்டு இப்போ HDMI அவுட்புட்டும் இன்புட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து இந்த பக்கம் இருக்கும், HDMI வந்து 1, 2, 3 இப்படி வரும். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா HDMI அவுட்புட் இந்த பக்கம் இருக்குது, 1, 2, 3 வந்து இந்த பக்கம் இருக்கும். இதில் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ ஐசி பொறுத்து இருக்கும், இதில் வந்து லேட்டிஸ் ஐசி, சிலிக்கான் இமேஜும் யூஸ் பண்ணலாம், லேட்டிஸும் யூஸ் பண்ணலாம், இதில் டூயல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் வந்து ADV சீரியஸு. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ப்ளஸ் ப்ளூடூத் ஆட் ஆகி வரும், அதுதான் ஒரு போர்ட் எக்ஸ்ட்ரா வரும், அதில் ஒரு போர்ட் கம்மியாக வரும். 161 151 அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து அவுட்புட்டு இன்புட் கனெக்ட் பண்ணியிருக்கேன், நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நான் வால்யூம் இங்கே வைக்கிறத OSD எல்லாமே இங்கே வருது பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இதை பாஸில் போட்டிருக்கேன், நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடலாம். சவுண்டும் க்ளீனாக வந்துருச்சு, நான் இப்போ தான் செக் பண்ணேன். ஸோ இதில் நம்மளுக்கு டிடெக்ட் ஆகும்போதே ரெண்டு தடவை நம்மளுக்கு சாங் வரும்போதே எங்களுக்கு டிடெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ சவுண்டிலும் எந்த பிரச்சனையும் இல்லை, HDMI-லையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, க்ளீனாக ஒர்க் ஆகுது. இப்போது இந்த போர்டை வந்து நம்ம இருக்கிற வீக்கான கெப்பாசிட்டி எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு நல்ல லைஃப் வர மாதிரி டபுள் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இருக்கிற இங்கே இருக்கிற கெப்பாசிட்டி எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டால் நல்லாவே லைஃப் வரும், குவாலிட்டியும் நல்லா சவுண்டு அதிகமாக வரும். ஏன்னா இங்கே இருக்கிற கெப்பாசிட்டி தான் வந்து ஃபில்டர் ஆகிட்டு நம்மளுக்கு சவுண்டை வந்து தரது. இந்த இடத்துல ஏதாவது கெப்பாசிட்டி வீக் ஆச்சுன்னா கொஞ்சம் நாய்ஸ் கலந்து வரும், இல்லை ஹை வால்யூமில் கொஞ்சம் பரபர நாய்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஏஜில் தான், இப்போ நல்லாயிருக்கு இந்த கெப்பாசிட்டி, இருந்தாலும் நம்ம வந்துருச்சு சர்வீஸ்க்கு சேஞ்ச் பண்ணியே கொடுத்துடலாம், இன்னும் நல்லாயிருக்கும் லைஃப். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, இதோட நான் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன், ஏன்னா இது ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ இதில் இருக்க இன்டர்னல் ஒர்க்கு, இதை க்ளீன் பண்ணி போகிறது, இந்த கெப்பாசிட்டரை மாற்றுறது, இந்த போர்டை பாட்டமில் க்ளீன் பண்ணி போகிறது, ஸோ இந்த கெப்பாசிட்டரி இதிலையும் மாற்றுறது, இதெல்லாமே நான் வந்து ஆஃப்லைனில் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பெருசாக இருக்கும், கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.